ஜெயா பாரதி சனசமுனிலயம் ஒளி பாசி சனசமுனிலயம் பாரதி சனசமுனிலயம் அரியாலை கலைமகள் சனசமுனிலயம் காந்தி சனசமுனிலயத்து திருமகள் வாசிய சாலை இதனால் யாழிசை சனசமுனி கலைவாணி வாசிய நன்றி ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிராண்ட் படியல். இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலி எதை பிரி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னோம் என்றால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அரியாலையில் வந்து நிறைய சனசம நிலையங்கள் இருக்குது. இப்போ அரியாலைன்னு சொல்லி சொன்னோம் என்றால், இப்போ நோம்பலாக இப்போ தெரிஞ்ச இடம் என்றால் இப்போ கில்மிஸாண்ட சொந்த ஊர் தான் அரியாலை. ஸோ அவன்ட வந்து வரவேற்பெல்லாம் நிறைய சனசம நிலையம் சேர்ந்தான் செஞ்சிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சனசம நிலையங்கள் நிறைய இறைஞ்சிருக்கிடம் தான் அரியாலை. இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 14 சனசம நிலையம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த 14 சனசம நிலையங்களையும் வந்து போய் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியாது. ஏன்னா சில இடங்களில் வந்துட்டு பெர்மிஷன் எடுக்கிற சில சிக்கல் இருக்கலாம், சில இடங்களில் வந்துட்டு அவைலபிளாக இருக்காம இருக்குது. இப்போ நாங்கள் போகிற சனசம நிலையங்களில் நிறைய சனசம நிலையம் வந்துட்டு பார்த்தோம் என்றால் 70 வருஷத்துக்கு மேற்பட்டது. அதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா 100 வருஷம் மேற்பட்டும் இருக்குது. அதை விட சின்ன சனசம நிலையம் சின்னன்னு சொல்லி சொன்னால் வேறு இடங்கள் குறைஞ்சவும் இருக்குது. மற்றது இப்போ எல்லாமே இயங்குதான்னு சொல்லியும் தெரியலை. ஸோ அதெல்லாத நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இங்கேருந்து எங்கே இருக்க போகிறோம் என்றால், இப்போ அரியாலையிலேருந்து பூம்புகார் வரைக்கும் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நாங்கள் இந்த காலவே போவோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வேண்டாம், நாயன்மார் கட்டில் இருக்கிற பாரதி சனசம நிலையம். ஸோ இந்த சனசம நிலையம் மாதிரி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் வேண்டாம், செம்மணி வீதி. இப்போ இது வந்துட்டு நல்லூர் கந்தசாமி கோயிலேருந்து செம்மணிக்கு போகிற வீதி. இந்த பக்கம் போனோன்னா செம்மணி. அந்த வீதியில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாயன்மார் கட்டு பகுதியில் இந்த நாயன்மார் கட்டு சனசமூக நிலையம் இருக்குது. இது வந்துட்டு என்னென்னு பேர் சொல்லிக்கணும் வேண்டாம், பாரதி மன்றம்னு சொல்லிக்கணும். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வேண்டாம், 1957 தொடங்கி இருக்கணும். மற்ற இந்த கட்டுரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 2019 தான் திறந்திருக்கணும். மற்ற இந்த சனசம நிலையம் வந்து பார்த்தோம்னா ஒரு 70 வருஷம் பழமையான சனசம நிலையம். மற்ற இங்கே அலுப்பக்கம் வந்துட்டு இப்போ யாராச்சும் நிப்பினா கதைப்போனம் வந்தோம் பார்த்தா யாரையும் காணையில். மற்றது இங்கே அலுப்பக்கம் வந்து பார்த்தா அந்த வாசிப்பு பகுதி மட்டும் கிடையாது, இங்கேயும் வந்துட்டு ஒரு 5000 நிற்கிறார். பட் அவர் என்ன செய்யறான்னு தெரியும், அவர்கிட்டக்கும் மிஸியாக சொல்லல. ஸோ அப்படியே நான் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதுதான் இந்த சனசம நிலையம். மற்ற இதுக்கு பின்னால் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு விளையாட்டு திடல் ஒன்று. இது வந்துட்டு என்னென்னு சொல்ல, கரப்பந்தாட்டம். கரப்பந்தாட்டம்னு தான் நினைக்கிறேன். ஓ, கரப்பந்தாட்டம் அதாவது வந்துட்டு வாலிபால் கோர்ட் ஒன்று இருக்குது. மற்றது இது வந்துட்டு தான் இந்த சனசம நிலையத்தின் இடம். மற்ற இதுக்கு இஞ்சால பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாயன்மார் கட்டு குளம் அந்த பகுதிக்கு போகிற இடம் இருக்குது. இந்த சனசம நிலையத்தில் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கில்மிசா வந்த டைம்லேயும் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு அவருக்கு ஆழத்தை எடுத்து வரவேற்றவன். இப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் இனி இந்த செம்மணி பகுதிகளை போயிட்டு அடுத்த வேறு சனசம நிலையத்தை பார்ப்போம். மற்ற இது வந்துட்டு பார்த்தோம்னா இது இந்த சனசம நிலையத்தில் மற்றொரு வாயில். இங்கேயும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ போட் போட்டிருக்கணும். அடுத்தது வந்துட்டு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இங்கெல்லாம் ஆட்கள் யாரையும் நிற்பினோம்னு சொல்லிவிட்டு தான் வந்து பார்த்தேன். பட் இங்கே யாரையும் காணையில். சரி, நாங்கள் நீங்கள் அதை விளக்கிட்டு அடுத்த சனசம நிலையத்தை பார்த்து போவோம். இந்த இடம் வந்து பார்த்தோம்னா அரியாலையில் வந்துட்டு கலைமகள் வீதினு சொல்லி ஒரு வீதி. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்ன வேண்டாம், இங்கே இருக்கிற சனசம நிலையத்துக்கு பேர் வந்துட்டு அரியாலை கலைமகள் சனசம நிலையம். இப்போ இவங்க தான் தெரியும் பயிலாருக்கு வந்துட்டு கிளிமிஸாக்கு வந்துட்டு வரவேற்புலாம் நடத்திய சனசமூகவங்க தான். இவங்களோட சனசமூகம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமாண்டால் இவங்களோட சனசமூகம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமாண்டால் 1946 தொடங்கியது. ஆனால் இந்த கட்டிடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னமாண்டால் 1971 இந்த கட்டிடம் திறந்து வச்சிருக்கலாம். எங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இதில் வந்துட்டு அந்த நிர்வாகத்தில் இருந்தாக்கான பேர்கள் டீட்டெயில் எல்லாம் இங்கே போட்டிருக்கலாம். இப்போ யார் யார் தலைவர் செயலாளராக உளவரசம் இருந்தது எத்தனை ஆமாண்டுன்னு சொல்லி, அதை விட இங்கே வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த வைரவிழான்னு சொல்லி 2006 நடந்த அதுக்கான ஒரு நினைவு ஒன்று வச்சிருக்கணும். மற்ற இந்த ஜலபம் பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் அதுவெல்லாம் ஜெயித்ததுக்கான அந்த மெடல் வெள்ளதில் எல்லாம் வச்சிருக்கணும். இப்போ இது வந்துட்டு இப்போ அரியாலைன்ற விட யாழ்ப்பாணத்திலேயே ஒரு கனகாலம் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சனசம நிலையத்தில் இது கொண்டு தான் சனசம நிலையத்துலேருந்து நாங்கள் இந்த பக்கத்தில் போனோம்னு சொல்லி சொன்னோம்னா காந்தி சனசம நிலையம் இருக்குது. ஏன்னாங்க அடுத்ததாக காந்தி சனசம நிலையத்தை தான் போக போகிறோம். கட்டிடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா காந்தி சனசம நிலையத்துக்கு முன்னுக்கு. இப்போ இந்த கட்டிடம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா வெள்ளி விழா அரங்கு.
இது வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சனச்சன நிலையம் தொடங்கினது 1950 ஆண்டு தொடங்கினது. 1975 இந்த வெள்ளி விழா இறங்கு கட்டிக்கிற அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. மற்ற இது வந்து ஆக்கள் பார்க்கறதுக்கான ரெண்டு பக்கம் பவிலியன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்துட்டு இந்த கிளிமிஸாக வந்து ஒரு வாழ்த்தியோட வேணர் ஒன்று வச்சிருக்கணும். மற்ற இதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தோம்னா அடுத்த வெள்ளி விழா இறங்கியிருக்கு. இது வந்துட்டு 1975 நிறைவுக்காண்டி கட்டியிருக்கிற இறங்கு. அப்படி எஞ்சியால் வந்து பார்த்தோம்னா இந்த கட்டிடம் வந்துட்டு மேலே இருக்கிற கட்டிடம் வந்து பார்த்தோம்னால் 50வது ஆண்டுக்காண்டி பொன் விழா மண்டபம்னு சொல்லி கட்டியிருக்கிறோம். அடிக்கல் நாட்டை வந்து விவிகிரி கைக்கம் தான் இந்த இளைஞர் அதுக்கு தட்டை வந்துருக்கு. மற்றது என்னென்னா இதெல்லாம் ஒரு வந்து ஐயம் இல்லைங்களா கட்டிடம் வந்து பொன் விழா மண்டபம்னு சொல்லி இந்த கட்டிடம் கட்டப்பட்டது வந்துட்டு 1999 கட்டியிருக்கிறோம். மற்றது காந்தி சனசன நிலையம்னு சொல்லி சொன்னால் இப்போ முன்னுக்கு காந்தி நிற்கிறார். அடுத்த இங்கே அளவு வந்து பார்த்தோன்னா இங்கே ஆகல் வாசி ஆலைக்குள்ளாகல் அடிக்கிறாக்கள் இருக்கிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது இந்த இங்கே வாசல் எங்களுக்கும் தெரிய நினைக்கிறேன். இதுதான் வந்துட்டு காந்தி சனசன நிலையத்தின் கட்டிட அமைப்பு. நாங்கள் இனி இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா திருமால் சனசன நிலையம் இருக்கா. ஸோ இனி அடுத்த வந்து நாங்கள் திருமால் சனசன நிலையம் தான் போகிறோம். இந்த இடம் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா காந்தி சனசன நிலையத்தின் விளையாட்டு மைதானம். இப்போ காந்தி சனசன நிலையம் இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா அரியாலை. ஆனால் இந்த விளையாட்டு மைதானம் இருக்கிறது எங்கேன்னு சொல்லி சொன்னோம்னா நாயன்மரக்கட்டு குளத்துக்கு பக்கத்தில் தான் இந்த விளையாட்டு திடல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு சிரமதான பண்ணி நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இனி காந்தி சனசன நிலையத்தை பார்த்துட்டு வழியாக வருவோம். திருமகள் சனசன நிலையம் இந்த பக்கத்தில் தான் இருக்கு. இது வந்துட்டு பார்த்தோம்னா திருமகள் வீதி. இப்போ இங்கே வந்துட்டு அந்த இங்கே போட் வந்து இங்கே அமைச்சிருக்கணும். இந்த ஆலமரத்துக்கு கீழே இது ஆலமரம் அரச மரமா அரச மரத்துக்கு கீழே வச்சிருக்கணும். இந்த அர்த்தம்னு சொல்லி சொன்னால் அரியாலை திருமகள் வாசிய சாலை. இது வந்துட்டு எப்போ தொடங்கினேன்னு சொல்லி சொன்னால் 1977 தொடங்கியிருக்கணும். இப்போ இந்த வாசியாலை பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு முன்பள்ளியும் ஒன்று இருக்குது. அடுத்த பின்னால் பிளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இதை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படி வெளிக்கிடுவோம். இது வந்துட்டு பார்த்தோம்னா ஏனையன் ரோட்ல நிற்கிறோம். ஏனையன் ரோட்ல வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம்தான் ஜெயா பாரதி சனசமூக நிலையம் இருக்கு. இப்போ இதுதான் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயா பாரதி சனசம நிலையம். இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 1949 தொடங்கினதான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 75வது வருஷம் இந்த வருஷம் வந்துட்டு 75வது வருஷம் நடக்குது. இப்போ இது வந்துட்டு இப்போ இந்த வருஷம் வைர விழா நடக்க போகுது. இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னா இதுதான் முதல் கட்டின கட்டுறோமாம். இந்த கட்டணம் வந்துட்டு இப்போ சித அந்த கொஞ்சம் கவனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்றபடி இங்கே அளப்புக்கும் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு சிறுவர் முன்பள்ளியும் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து சிறுவர் முன்பள்ளி. அந்த இங்கேயால வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு சிறுவருக்கான அந்த விளையாட்டு துறையில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது இப்போ கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடாக்கு. நாங்கள் பார்த்த மற்ற வாசிகள் உட்படைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி, நாங்கள் இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னா ஏனின் வீதியில் இந்த பக்கத்தால் வந்து போனோம்னா இங்கே பக்கம் ரெண்டு வாசியால் இருக்காம். இப்போ எது ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரியலை. ஸோ நாங்கள் அதை போயிட்டு பார்ப்போம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் யாழிசை சனசமிலையிட்ட நினைக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு சேர்றதும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னால் இடம் பிடிக்க இல்லாமல் சுற்றி சுற்றி தான் வந்தது. இங்கே ஒரு தம்பி ராதம் கூடி தந்தார். வேறு இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் யாழிசை சனசம நிலையம். இப்போ இந்த சனசம நிலையத்தை வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது எத்தனையாம் ஆண்டு தொடங்கியிருக்கிறோம்டா 1990 தொடங்கினதாம். அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்துட்டு யுத்தம் நடந்த இடம். இப்போ யுத்தம் நடந்த இடங்களில் வந்துட்டு இங்கே இந்த மக்களெல்லாம் போனதுக்கு பிறகு இப்போ இந்த 2010 பிறகு தான் இந்த இடத்துல வந்துட்டு சனசன நிலையம் தொடங்கி இருக்கிறோம். இப்போ இருக்கிற என்ன சிக்கலன்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் வந்துட்டு நல்லா உள்ளுக்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு நாங்கள் விரையக்கையும் வந்து பார்த்தா ஒரு தம்பியோட இடத்தம் ஏற்றிட்டு தான் வந்தேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா உள்ளுக்கு சுற்றி வேற இடம் உண்டு. அப்போ அதால் வந்துட்டு தான் இப்போ இங்கே இருக்க நிர்வாகத்திலேயே சொன்னேன் சொல்லி சொன்னால் தாங்கள் இதே வேறு இடத்துக்கு மாற்ற போயணும்னு சொல்லி இப்போ அவையின வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இந்த யாழிசை சனசம நிலையம் வந்து 1990 ஆரம்பித்தது. இதுலேருந்து அதுக்கு பிறகு யுத்தத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்டு அப்படியே இடையில நிப்பாட்டிக்கிறார். எந்த அதோட 2011 இந்தியாவில் மூழ்குடி ஏற்றம் விட்டது.
அதோட பேர்ந்து நாங்கள் 2013 ஆண்டு ஆரம்பிச்சு இப்படியே ஒரு சின்ன கட்டடத்தில் இயங்கி கொண்டிருக்குது. எங்களுக்கு இடங்கள் இங்கே பின்னுக்கு இருக்கிறதால ஆட்கள் ஒத்துழைச்சி வாரணும் இல்லை. வாசால் முன்னுக்கு கவர்மெண்ட்டு தானே வேண்டியது. பேப்பரை போட்டாலும் என்ன போட்டாலும் வந்து அங்கேருந்து வந்து இங்கே பார்க்குறீங்கள. அப்போ முன்னுக்கு கொண்டு வர சொல்லி தானே வேண்டியது. முன்னுக்கு ஒரு காணி ஒன்று கிடக்கு எங்களுக்கு அதை இதுக்கு அதுக்கு மண்டபத்துக்கு எழுதி போட்டுக்கு மண்டபங்கள் வேறமென்று சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அந்த மண்டபங்கள் வந்தோடனே அங்கே தான் இயக்கப்படுறோம். இப்போ ஏதாச்சும்மா வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த ஏனையம் வீதியால் போனோம்னா ரெண்டு வாசியால் வரும். ஒன்று வந்துட்டு பார்த்தோம்னு செய்யணும் உதய நிலா, மற்றது வந்துட்டு கலைவாணி. இப்போ அடுத்தது வந்துட்டு எங்கே போகிறோம் எங்களுக்கு தெரியல. அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். நான் வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் இது வந்துட்டு பூம்புகார் வீதியில் நிற்கிறோம். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா அரிக்கலாம் கரியால் இதில் வந்து தான் பூம்புகாருக்கான போகிற இடம். இப்போ இது வந்துட்டு ரோட்டில் அடைங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா இங்கே உதய இங்கே தான் வந்து பார்த்தோம்னா உதய ஒளி வாசிய சனசமண நிலையம் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா உதய ஒளி சனசமண நிலையம் இருக்குது. இந்த சனசமண நிலையத்தின் தொடக்க ஆண்டை வந்து கேட்ட நாங்கள் ஆண்டு வந்துட்டு இங்கே இருக்கிற ஆக்கள் விஷயம் தெரியாது. ஐ மீன் ஆண்டு பேருந்து சரியாக சொல்லி நம்ம இல்லை. மற்ற வந்துட்டு நிர்வாக ஆக்களுக்கு கண்டிப்பு பண்ணாமல் அவையிலும் வந்து அவைலபிளாக இல்லை. மற்ற இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இங்கே கிளிமிசாகவும் வரவே பேசிக்கணும். அடுத்த அதால் வந்துட்டு இதை சொல்லி நம்ம சொல்லி சொன்னால் இது வந்துட்டு இப்படி ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தங்களை தெரிஞ்சிருக்கின்றோம். மற்ற இந்த கட்டிடமெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த வருஷம் திறந்து வச்சிருக்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே பக்கம் எல்லாம் வந்துட்டு நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த என்னென்னு சொல்ல போராட வந்துட்டு இந்த இடம்லாம் பாதிக்கப்பட்ட இடங்கள் தான். ஸோ இதுக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து எங்கே போகிறோம்னு சொல்லி சொன்னோம்னால் இதே பூம்புகார் வீதியெல்லாம் போயிட்டு அடுத்த பூம்புகார் வாசியாலயம் இருக்கா, மற்றது கிழக்கரியல் வாசியாலயம் இருக்கா, அங்கே போக போகிறோம். நாங்கள் வந்த பாதை இது அந்த பாதையில் வந்து நாங்கள் அரியல கிழக்கு போகிற பாதை. அப்படி எங்கேயால வந்து பார்த்தோம்னா இது வந்துட்டு பூம்புகார் கிராமம் மாதிரி கிராமம் அண்டு வந்துட்டு இப்போ யுத்தத்துக்கு பிறகு மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமம். இந்த கிராமத்தில் எங்கேயில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதுதான் பூம்புகார் சனசமண நிலையம். இந்த வாசியால் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ தொடக்க கட்டடம் வந்துட்டு 1985 மண்டலம் வந்துட்டு கட்டினவியாம். அதுக்கு பிறகு வந்துட்டு யுத்தத்துக்கு பிறகு வந்துட்டு மேல்குடியேற்றம் செஞ்ச பிறகு இந்த கட்டடம் 2014 பிறகு கட்டியிருக்கணும். அதான் சொல்லுவேன் இந்த விஷயம். அதாவது இந்த கட்டடத்தில் வந்துட்டு பார்த்தோம்னால் இங்கே பக்கம்தான் பூம்புகார் கிராமம் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னுக்கு வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் இது வந்துட்டு பூம்புகார் மாதிரி கிராமம். மற்ற அதில் வந்துட்டு அவங்க இந்த ஸ்ட்ரக்சர்லாம் போட்டிருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பூம்புகார் சனசமண நிலையம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு போகிறோம் எங்கேன்னு சொல்லி சொன்னோம்னால் அரியாலை கிழக்கு வாசியாலை போகிறோம் சனசமண நிலையத்துக்கு. அது இந்த பக்கம்தான் போகணும். ஸோ நாங்கள் போகணும் சொல்லி சொன்னால் பூம்புகாரிலேருந்து வந்த நாங்கள். இப்போ பூம்புகாரிலேருந்து நாங்கள் அங்கே அரியாலை சனசமண நிலையத்து போனால் பார்த்தோம். பட் கொஞ்சம் தவிர்க்க முடிய காரணத்தால் போயிடலாம் போச்சு. இப்போ நாங்கள் இங்கே பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் கலைவாணி வாசியாலைக்கு வந்த நாங்கள். இப்போ பின்னால் வந்து பார்த்தா கலைவாணி வாசியாலன்ட்ருக்கு. இந்த வாசியாலையில் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போ இடையில் வந்துட்டு கேட்டோம். நாங்கள் கேட்க சொல்லி சொன்னால் இயங்குற இல்லையா. இப்போ நாங்கள் அந்த இடத்த வந்து பார்த்தாலும் இப்போ இயங்காமத்தான் குப்பையெல்லாம் இது பத்தையெல்லாம் மண்டி போயிருக்கு. இதுக்கு பிறகு வந்துட்டு நாங்கள் இனி என்ன செய்ய மெயின் ரோட்டெல்லாம் வந்த நாங்கள். இதுதான் வந்துட்டு கலைவாணி சனசமூக நிலையம். இப்போ இது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னால் 1964 தொடங்கி இருக்கணும். அது இந்த கட்டடம் வந்துட்டு பார்த்தோம்னா 2005 திறந்திருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த கட்டடம் வந்துட்டு விசாரிச்சு வந்து சொன்னவை இயங்காமல் இருக்குன்னு சொல்லி, ஐ மீன் கட்டடம் இல்லை வாசியாலே இயங்காமல் இருக்குன்னா சொல்லிக்கணும். இப்போ இதில் வந்து பார்க்கவும் தெரியுது. இனி உள்ளுக்கு வந்து பார்த்தால் உள்ளுக்கும் இந்த கட்டத்தெல்லாம் இருக்குது. இதாக கண்டிஷன்லாம் இருக்கு உங்களுக்கு இங்கே பார்க்க தெரியுது. எனவே இது வந்துட்டு சிறுவர் முன்பொழியும் நடந்திருக்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வெறி ஒன்றும் இல்லை. மற்ற இது வந்துட்டு திறந்து வச்சிருக்க அந்த போர்ட் வச்சுருக்கணும். மற்ற மூலம்தான் இந்த வாசிய சாலை வந்துட்டு இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்ள நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் வாசியாலை மிஸ் ஆகிருந்துச்சேன்டா இல்லை சனசன நிலையங்களை பற்றி நாங்கள் சொல்ல மறந்துட்டேனும் முக்கியமாக அறிக்கையில் பக்கத்தில் அதை வந்துட்டு கிழக்கும் கூட கருத்தில் கொம்பில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு அந்த இடங்களையும் வந்துட்டு கவர் பண்ண நடத்துகிறது வீடியோஸில். ஸோ அது வரைக்கும் நாங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாட்டா பாபாய் சி யூ.